பகுதி 41. ஏன் உங்கள் பேத்திகள் இரண்டு பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா என்றால், எதுக்கு கொடுக்கணும் நான்? அவங்களுக்கு சீர் செய்யதான் அவன் அண்ணன் தம்பி நீ அன்னிக்காரி வேற இருக்க. உன் நாத்தனார்களுக்கு நீ தான் செய்யணும். அதை விட அவ அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்க செய்ய. அதோட நான் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க என் நகையை என்றார் பாட்டி. என் முரட்டு பேரனை அடக்கி அவ பின்னால் சுத்த வச்சிருக்கா. இத்தனை வருடம் வராதவனை இங்கு தன் குடும்பத்தோடு சேர்த்து வைத்திருக்கா. அவளுக்கு செய்தா என்ன என்றார். ஏன் உங்கள் பேரனும் சம்பாதித்து இத்தனை சொத்து சேர்த்து வைத்திருக்கிறாரே, அதில் பாதி எனக்கா கொடுக்க போறார் என்றாள் தீபா கோபமாக. உனக்கு எதுக்கு அவன் கொடுக்கணும்? அவன் தேடியது அவன் பொண்டாட்டி பிள்ளைக்குத்தான். ஏன் உன் புருஷன் சம்பாதிப்பதை நீ யாருக்கு கொடுக்கிற என்றார் அருணா. விடுங்க பாட்டி, தீபாவுக்கும் உங்ககிட்ட உரிமை இருக்குதானே, அதான் கேட்கிறாள். அவள் சும்மா விளையாட்டுக்கு தான் இப்படி பேசுகிறாள். உங்களிடம் பேசாமல் யாரிடம் பேசுவாள் என்று சமாதானமாக பேசி அவர்கள் பேச்சை நிறுத்தினாள். தீபா, உனக்கும் வேலை இல்லையா? சாரதாண்ணி தனியாக பார்க்குறாங்க பாரு. நீ போ, ஏதாவது உதவி செய். நீ இல்லை என்றால் சாரதாண்ணிக்கு ஒன்றுமே ஓடாது. நீ எவ்வளவு பொறுப்பா வீட்டை நிர்வகிக்கிற. நீ நேற்று ஒரு சட்னி பண்ணினாயே, அது ரொம்ப நல்லா இருந்தது. என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கு. இதை எப்படி செய்தா என்று தீபாவிடம் கேட்டு எழுதி வாங்கிட்டு வா என்றார். எனக்கு அதை மறக்காமல் எழுதி கொடு என்று பேசி அவள் மனதை குளிர வைத்து அந்த இடத்தை விட்டு அகற்றினாள். ஸ்வேகா ஆகாஷை பார்த்து புன்னகைத்தாள். மாலையில் காஃபி நேரம். ஸ்வேகா பட்ரோஸ் வண்ணப்பட்டு கட்டி சிகப்புக்கள் மாலை வளையல் தோடு என்று போட்டிருந்தாள். நெருக்க கோத்த மல்லிகையில் இடையில் ரோஸ் வண்ண பூவும் கோத்து இருந்தது. அத்தனை ஜொலித்தாள். வெளியில் போயிட்டு வந்த ஆகாஷ் மனைவியை கவனித்தான். அவளின் அழகு அவனை இம்சித்தது. அவள் அவனை நிமிர்ந்து பார்த்து இமை தாழ்த்தினாள். அவளின் விழியோர இமை அவனை தன் அருகே வா என்று அழைப்பது போல் இருந்தது. காஃபியை வாங்கி ஒரு வாய் பருகியவன் மனைவியிடம், காஃபியில் சர்க்கரை இல்லை, குடித்துப்பார் என்றான். அவளும் வாங்கி ஒரு வாய் குடித்தாள். நல்ல சூடாக இருந்ததால் சுட்டு விட்டது. அவள் இதழ் இரத்தம் என சிவந்து விட்டது. சூடு தாங்காமல் ஆ என்றாள் மெல்ல. காஃபியை கையில் வாங்கியவன் குடித்துவிட்டு, இப்போ இனிப்பா இருக்குடி என்று வா என்று பாட்டியின் அறைக்கு கூட்டிச் சென்றான். அவள் சூடான சிவந்த சின்ன இதழ் மீது தன் உதட்டை ஊற்றி குளிர வைத்தான். அப்படியே மனைவியை அணைத்து அவள் பூவில் வாசம் பிடித்து கட்டிலில் போட்டு அவளை இம்சித்தான். இப்போ எப்படி இருக்கு ஐயோவோட வைத்தியம் என்றான். காலையிலிருந்து எங்கே போனீங்க என்றால், ஒரு முக்கியமான வேலை, அதான் போயிருந்தேன். இவ்வளவு நேரம் உன்னை பார்க்காமல் இருக்க முடியலடி என்று அவளை தன் மீது போட்டான். கனைத்து கொண்டு, பாட்டி நாங்க இருக்கேண்டா என்றார். குரல் கேட்டதும் மனைவியை தன் பக்கத்தில் படுக்க வைத்து கொண்டு, உனக்கு இங்கு என்ன வேலை என்றான். எனக்கு இங்கு என்ன வேலையா? என் அறைக்கு வந்து இங்கு எனக்கு என்ன வேலை என்றா கேட்கிறாய் என்றார். ஆமாம், நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நான் கொஞ்ச நேரம் சென்று வருகிறேன் என்றான் சிரித்து கொண்டே. அதற்குள் ஸ்வேகா எழுந்து பாட்டி பக்கத்தில் போய் நின்றாள். அவள் தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தார். அந்த அன்புக்கு அளவே இல்லை. ஆகாஷ் எழுந்து, பாட்டி நான் ஒரு மாதத்துக்கு இவளை கூட்டி கொண்டு போகட்டுமா என்றான். கூட்டிட்டு போடா, ஆனால் சீக்கிரம் கூட்டி வந்து விடு என்றார். மறுநாள் ஆகாஷ், நான் இவளை கூட்டி கொண்டு போகிறேன், எங்களுக்கு கல்யாண நாள் வருது என்றான். யாரும் எதுவும் பேசவில்லை. ஆகாஷ் பெரிய அண்ணன்தான், ஏண்டா கல்யாண நாள் வந்தா என்ன, இங்கு அதை கொண்டாடு. எதற்கு இந்த நேரத்தில் கூட்டி போற? நீ கூட்டி போய் விட்டு விட்டு ஆஃபீஸ் தானே போவ, பிறகு தனியாக தானே இருக்கணும். ஏதாவது ஒன்று என்றா என்ன பண்ணுவனி? இங்கு இருந்தால் எல்லோரும் இருக்கும், பார்த்து கொள்ளலாம். அதனால் நீ கூட்டி போகாதே, நீ வேணா போய்விட்டு வாடா. கல்யாண நாளைக்கு என்ன செய்யணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போ, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றான். அதுக்குல்ல, அவ என் கூட இருக்க ஆசைப்படுறா அதான். அப்போ நீ இங்கே இரு, உனக்கு இங்கே என்ன பிரச்சனை? உனக்கு பிரைவசி இல்லைன்னா நம் பண்ணை வீட்டுக்கு போ, உங்களுக்கு தேவையான சாப்பாடு அங்கு வரும் என்றான். ஆகாஷ் பாட்டியை பார்த்தான். அவரும், ராகவன் சொல்றது சரிதான், கல்யாண நாளை இங்கு கொண்டாடுங்கள். கல்யாணத்தை தான் நாம் பெருசாக பண்ணலை, சேலத்தில் மண்டபம் பிடித்து நம் சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி பண்ணலாமே. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் சென்னையிலிருந்து நம் செலவிலேயே கூட்டி வா என்றார்.
பாட்டி இப்படி சொன்னதும் பெரியப்பா அவன் முகம் பார்த்தார். அந்த கண்களில் ஆசைகள் இருந்தன. அதை பார்த்த ஆகாஷ் உடனே சரி என்றான். பெரியம்மா தனம், நாளைக்கு கல்யாணம், நான்கு இருக்கு, எல்லோரும் போக வேண்டும், நீங்கள் இந்தந்த கல்யாணத்துக்கு போங்க என்றார். எல்லோரும் சரி என்றனர். வீட்டில் ஆகாஷ், பாட்டி, பெரியப்பா மட்டும் இருந்தனர். மாலையில் பாட்டி காஃபி போட போனார். அதற்குள் ஸ்வேகா, பாட்டி நான் போட்டு வருகிறேன் என்று உள்ளே போனாள். தேடி பிடித்து காஃபி தூள் எடுத்து காஃபி போட்டு வந்தாள் இருவருக்கும். அந்த நேரத்தில் ஆகாஷ் வந்தான். பாட்டி எங்கே அவள் என்றான். அவள் காஃபி போட போயிருக்கா என்றார். அவளா காஃபி போட போனா என்று இவன் வேகமாக அடுப்படிக்கு போகவும் இவள் காஃபியை எடுத்துக்கொண்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. புன்னகையுடன் காஃபியை பெரியப்பாவிடம் ஒன்று, பாட்டியிடம் ஒன்று கொடுத்தாள். காஃபியை வாங்கி இருவரும் குடித்தனர் பேசாமல். ஸ்வேகா நல்லா இருக்குதப்பா என்றாள். நல்லா இருக்குதப்பா, நல்லா இருக்குமா என்று அவள் தலையை தடவி கொடுத்தார். என் அப்பா இப்படிதான்பா தடவி கொடுப்பார், ஆனால் நான் காஃபி போட்டா உனக்கு வளையல் போடுவேன் என்பார் என்றாள் சிரித்து கொண்டே. உள்ளே மீதமிருந்த காஃபியை ஆகாஷ் ஊற்றி குடித்துவிட்டு முகத்தை சுழித்தான். அத்தனை கசப்பு, ஏண்டி நீ போட்ட காஃபிக்கு ஏதாவது போடணுமா என்று சுற்றி முற்றிலும் பார்த்தான். வா உன்னை நல்ல கட்டையால போறேன் என்று அவளை திட்டினான். ஏண்டி ஒரு காஃபி டீ எஸ்டேட்டோட முதலாளியோட மருமக என் மனைவி, உனக்கு ஒரு காஃபி போட தெரியலையே, உன்னையே என்ன சொல்றதுடி என்று அடிக்க போனான். அதற்குள் கல்யாணத்திற்கு போனவங்க எல்லோரும் வந்துவிட்டார்கள். இங்கு நடந்ததை பார்த்து சிரித்துவிட்டு, ஏண்டா அவளை அடிக்கப் போற, உனக்கு வேணும்னா நான் போட்டு தரேன் என்றார் அவன் அம்மா. பெரியப்பா மனைவியை பார்த்து ஜாடை காட்டவும் தன் கையில் இருந்த இரண்டு வளையலையும் கழட்டி ஸ்வேகா கையில் போட்டுவிட்டார். ஏ போய் எல்லோருக்கும் காஃபி போடு என்றான். என்னால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் காஃபி போட முடியாது, ஒவ்வொருத்தருக்கா போட்டு வரேன் என்றாள். ஏன் ஒவ்வொருத்தருக்கா போட்டுட்டு வர என்றான். எல்லோருக்கும் என்றால் மொத்தமாக பால் காய்ச்சினும், இது மாதிரி என்றால் ஒரு டம்ளர் பால் மட்டும் காய்ச்சி போடுவேன், அப்போதான் நான் சரியாக காஃபி தூள் சர்க்கரையெல்லாம் அளவாக போட தெரியும் என்றாள். அப்போ ஒவ்வொருத்தருக்கா என்றால் நாளை வரை காஃபி போடுவேன் என்று சொல்லு, நீ இப்படி போட்டு அவர்கள் எப்போ காஃபி குடிப்பது, நீ இதுவரை இப்படித்தான் குடித்தியா என்றான் சொல்லு என்று. சரி விடுடா, ஏன் அவள் மேல் இப்போ பாயற என்றார் பெரியம்மா. ஒரு காஃபி போட தெரியாத பொண்டாட்டிக்கே இத்தனை சப்போர்ட் பண்ணுறீங்க, மற்றது மட்டும் எப்படி தெரியுது என்றால் ஆகாஷுக்கு மட்டும் கேட்கும் முறையில் குரலில், அவனும் அவளுக்கு மட்டும் கேட்குமே வகையில், ஏன் உனக்கு தெரியாத விஷயமா, அந்த வயதில் கூட மனசை விட பணம்தான் பெரிது என்று முடிவெடுத்தவள்தானே, நீ என் பொண்டாட்டி, உன்னை மாறி இல்லை, மற்றதெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தது தான் என்றான் ஒற்றை புருவத்தை ஏற்றி. கல்யாண நாளை விமர்சையாக கொண்டாடினர். எல்லோரும் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். மனைவியை பெருமையுடன் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினான். பக்கத்து எஸ்டேட் ஓனர் தன் மகள் மனைவியுடன் வந்திருந்தார். ஆகாஷை பார்த்து முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. ஸ்வேகாவை பார்த்த பார்வையில் அனல் அடித்தது. இதை ஆகாஷ் கவனித்தான். அவளோட அப்பா அம்மா இறங்கி போயும் கூட இவள் கீழே போகாமல் ஆகாஷ் பக்கத்தில் நின்றாள். வந்தவர்கள் சென்றதும் ஆகாஷ் அவள் பக்கம் திரும்பி, என்ன நித்யா நல்லா இருக்கியா என்றான். அவ்வளவுதான், வெடித்து விட்டாள். என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க, நீ நான் கேட்டதுக்கு தீபாவை தான் கல்யாணம் செய்துக்குவேன் என்ற, சரி என்று நான் ஒதுங்கி போனேன், இப்போ அவளையும் பண்ணாம என்னையும் பண்ணாம இப்போ எவ்வளவு ஒருத்தியை கூட்டி வந்து இப்போ கல்யாண நாள் கொண்டாடுறியே, தீபா உன் அண்ணனை கல்யாணம் செய்ததுக்கு அப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, ஏன் என் நினைவு வரலையா உனக்கு. பகுதி 42. நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்தேன், நீ அதற்குள் வீட்டை விட்டு போய்விட்ட, தீபா சொன்னா என்னை பார்த்து கொண்டு இந்த வீட்டில் இருக்க முடியாமல் போய்விட்டார் என்று. எனக்கு ஆத்திரமாக வந்தது, நானும் நீங்கள் எப்படியாவது வருவீங்க, என் நினைவு உங்களுக்கு இருக்கும் என்று நினைத்தேன், நான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் என்றேன், உன்னை நினைத்து இதுவரை உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன், என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல், உன்னால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது, இனி என் எதிர்காலம் என்ன, என்னால் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கொள்ள முடியாது, இதற்கு நீதான் ஒரு பதிலை சொல்லணும், நீ காதலித்த தீபாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலாவது பரவாயில்ல, அவள் அவ்வளவு கெஞ்சியும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டியாமே, பிறகு எதற்கு நீ அவளை காதலித்தாய், நீ காதலித்தவளையும் வேண்டாம் என்றாய் என்ற, உன்னை காதலித்தவளையும் வேண்டாம் என்று இப்படி பண்ணிவிட்டாய், அவள் கண்களில் கண்ணீர். இவனுக்கு
அவள் பேசுவதை கேட்டு சிரிப்புதான் வந்தது. அதற்கும் சீறினாள், என்னோட வேதனை உனக்கு சிரிப்பா இருக்கா? நான் உன்னை நினைத்து தவித்து கொண்டிருந்த போது நீ இவளுடன் கொஞ்சி குழாவி கொண்டிருந்த. நான் நினைக்கவில்லை நீ இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கொள்வாய் என்று. இங்கே பாரு நித்யா, இது என்ன உளறல்? நீ புரிந்துதான் பேசுறியா? நான் என்றைக்கு உன்னிடம் வந்து பேசியிருக்கேன்? நீ சொன்னாய், நான் முடியாது என்றேன். அதோடு முடிந்து விட்டது நம் பேச்சு. இதில் எங்கே நான் வரேன்? நீ எதற்காக என்னை நினைத்து கொண்டிருக்கணும்? நான் சொன்னேனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று? எப்படி என்னால் உன் வாழ்க்கை கெட்டது? அன்று பார்த்ததுக்கு பின் இன்றுதான் உன்னை பார்க்கிறேன். சுத்தமாக அதன் பிறகு நான் மறந்தே போனேன் உன்னை. இப்போ வந்து இப்படி பேசுற என்றான் இவனும் சுள்ளென்று. நினைப்புதான் பொழப்பை கெடுக்குமாம். அது போல நான் உன்னை நினைச்சேன். என்னை நினைச்சேன்னு சொல்லாம உன் வாழ்க்கையை பாரு. இது மாதிரி தத்து பித்துன்னு உளறிக்கிட்டு தெரியாத பைத்திய மாட்டோம் என்றான். எவ்வளோ ஒருத்தி எவ்வளோ ஒருத்தி என்கிற இவள் என் மனைவி, என் குழந்தைக்கு தாயாக போகிறாள். இவள்தான் என் உலகம். இந்த வட்டத்துக்குள் யாரும் வர முடியாது. உன் மனசை ஒழுங்கா வைத்து கொண்டு இனி வர மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டி நீயும் குழந்தைகள் பெற்றுக்கொள் என்றான். சீரியஸாக தொடங்கி சமாதானமாக முடித்தான். ஸ்வேகாவுக்கு ஆத்திரம் தாழ முடியவில்லை. என்ன வரவெல்லாம் இவனை கட்டிக்கணும், உன்னை காதலித்தேன் என்கிறாளுங்க? இவன் என்ன அப்படித்தான் பெரிய மன்மதனா? எல்லா பெண்களும் இவனிடம் மயங்கிவிட என்று நினைத்து அவனை நிமிந்து பார்த்தாள். பக்கத்தில் நின்றவருடன் பேசி சிரித்து கொண்டிருந்தான். அந்த புன்னகை மயங்கும்படியாகத்தான் இருந்தது. அந்த மின்னல் சிரிப்பு வா என்னை முத்தமிடு என்று அழைப்பது போல் இருந்தது. நல்ல உயரத்தில் கோதுமை நிறத்தில் அடர்ந்த சிகை, எடுப்பான மூக்கு, அளவாக வெட்டப்பட்ட மீசை, கால் முதல் கைநகம் வரை சீராக வைத்திருந்தான். என்னடி இங்கே வந்து நின்றுக்கிட்டு இப்படி லுக் வர்ற? ஏன் நீ இதுவரை என்னை பார்த்ததில்லையாடி? உன் கண்ணில் காதல் வழியுது. எனக்கு நீ இப்படியெல்லாம் அழைப்பு விட வேண்டாம். தேனெடுக்க தாமரையை சுற்றி வரும் மண்டு போல நானே உன்னை தேடி வந்து விடுவேன் என்றான். அவள் கையை அழுத்தி, என்ன இன்னைக்கு தான் என்னை முழுசா அங்கங்கமா தலை முதல் உச்சி வரை அளவெடுக்கிற? என்னடா எந்த பெண்ணை பார்த்தாலும் இப்படி வந்து தன் புருஷனிடம் வழியிறாளுங்களே, இவன்கிட்ட அப்படி என்னதான் ஸ்பெஷலா இருக்கு என்று தானே அப்படி என்னை பார்த்த? என்ன செய்யறது, என் விதி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ எங்கே என்னை கவனிக்கிற என்றான் கண் சிமிட்டலுடன். ராத்திரிக்கு வாங்க உங்களை வச்சுக்கிறேன் என்றாள் அடிக்குரலில். கட்டண புருஷனையெல்லாம் இத்தனை தரக்குறைவாக பேசக்கூடாது, வச்சுக்கிறேன் சேர்த்துக்கிறேன் என்றெல்லாம் என்றான் சிரியாமல். அவளுக்கு சிரிப்பு வந்தது. பக்கென்று சிரித்து விட்டாள். இது சரி, மூஞ்சியை இப்படியே வைத்துக்கொள். நித்யா வந்து பேசிட்டு போனதிலிருந்து உன் பக்கத்தில் நிற்க முடியவில்லை. அனல் அடிக்குது. இந்த ஏசியிலேயே இப்படி என்றால் வேறு இடமாக இருந்திருந்தால் நான் பஸ்மமாக ஆயிருப்பேன். ரமணா படத்துல சிம்ர நெருப்பில் வந்து தொட்டதுமே சாம்பலா உதிர்ந்தாளே, அதுபோல் ஆகிவிடும் என் நிலைமை என்றான் புன்னகையுடன். சென்னைக்கு போய் வருகிறோம் என்று இருவரும் கிளம்பி சென்றன. தன் கூட்டுக்கு வந்ததும் பரவசம் அடைந்தாள். இது தன் வீடு என்ற உணர்வு வந்தது. என்னதான் அங்கு அத்தனை பேர் கவனித்தாலும் இந்த நிம்மதியை உணரவில்லை. என்னடி இப்படி ஒரு பரவசம்? இப்போ இந்த வீட்டை விட்டு என்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போனாய், இப்போ மட்டும் என்ன சந்தோஷம்? இந்த அறையில் எத்தனை நாள் துடித்தேன் தெரியுமாடி? நீ இல்லாமல் தனியாக இருக்க முடியுமா? உன்னை விட்டு என்னால் இந்த அறையில் இன்னைக்கு தாண்டி என் வாழ்வில் விடிவெள்ளி முளைத்தது. அவனின் ஆதங்கம் புரிந்தது. அவன் அருகில் நெருங்கி நின்றாள். அந்த இரவு அவர்களுக்கு வாழ்வின் மறுபக்கமாக இருந்தது. ஸ்வேகா ஆஃபீஸ் போய் அனைவரையும் சந்தித்தாள். ரவி அவளை ஆச்சரியமாக பார்த்தான். என்ன ஸ்வேகா, இத்தனை மாதம் ஏன் வரவில்லை நீ? இப்போதான் எங்கள் நினைப்பு வந்ததா? இது எத்தனையாவது மாதம்? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாமே, நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போமே என்றாள். மற்றவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னார்கள். ரவியிடம் மட்டும், ரவி நான் இத்தனை மாதம் இங்கில்லை, கோபித்து கொண்டு நான் என் மாமியார் வீட்டுக்கு போய்விட்டேன். இவருக்கு கூட தெரியாமல் பின் தெரிந்து அங்கு வந்தார். இப்போதான் இங்கு வந்தேன். 10 நாள் இருந்துவிட்டு நான் போய்விடுவேன், டெலிவரி அங்குதான் என்றாள். ரவிக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. என்ன ஸ்வேகா சொல்ற, நீ சொல்வதெல்லாம் நிஜமா?
எதுக்கு இப்படியெல்லாம் பண்ற? உனக்கு கல்யாணமாகிவிட்டது. இன்னும் சிறு பிள்ளை போல் இப்படி நடக்கலாமா? தெரியாமல் போனால் பாஸ் எத்தனை தவித்திருப்பார்? இது என்ன சாதாரண விஷயமா நீ பண்ணினது? அவள் காரணத்தை சொல்ல முடியாமல் ஆமா என்னவோ போயிட்டேன் என்றாள். ஜெகன் வீட்டுக்கு போனார்கள். தினமும் வெளியில் அழைத்து போனான். மாலையில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வீடு திரும்பினர். ஏற்காட்டிலிருந்து ஃபோன் வந்தது, சீக்கிரம் வாங்க என்று. இவர்களும் அந்த வாரம் கிளம்பி சென்றன. ஒரு நாள் ஆகாஷுக்கு நித்யா ஃபோன் பண்ணினாள். நான் தூக்க மாத்திரையை போட்டுவிட்டேன் என்று. ஆகாஷ் பதட்டமாகி, நித்யா ஏன் இப்படி பண்ணின என்று கேட்பதற்குள் ஃபோனை வைத்து விட்டான். இவன் அவள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டான். அவர், நான் உன் ஆன்டி ஒரு கல்யாணத்திற்கு நாமக்கல் போயிருக்கோம், என்ன விஷயம் ஆகாஷ் என்றார். இவனுக்கு அவள் சொன்னதை நம்பி சொல்லவும் தயக்கமாக இருந்தது. தன் பொண்ணுக்கு இப்படி என்றால் பதறி அடித்து கொண்டு ஓடி வருவார்கள். இது உண்மையா என்றும் தெரியவில்லை. எதற்கு, நான் போய் பார்த்துவிட்டு பின் சொல்வோம் என்று. ஒன்றுமில்ல அங்கிள், நான் பிறகு பேசுகிறேன், நீங்கள் வந்ததும் என்று ஃபோனை கட் பண்ணினான். வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு நித்யா வீட்டிற்கு சென்றான். கதவு திறந்து இருந்தது. வீட்டில் யாரும் இல்லை. இவனுக்கு எரிச்சலாக வந்தது. ஒரு வயசு பொண்ணை தனியா வீட்டில் விட்டுட்டு போகலாமா என்று தெரிய வேண்டாம். இந்த கிறுக்கு இப்படித்தான் பண்ணி வைத்திருக்கு என்று நித்யா நித்யா என்று கூப்பிட்டு கொண்டே மாடி ஏறினான். அவள் அறையில் அலங்கோலமாக கிடந்தாள். இவன் பயந்து விட்டான். உயிர் இருக்கிறதா என்று பக்கத்தில் போய் அவளை திருப்பி மூக்கில் கை வைத்து பார்த்தான். மூச்சு வந்தது. பின் அவள் கண்ணத்தை, நித்யா இங்கே பாரு, கண்ணை திற, நான் ஆகாஷ் வந்திருக்கேன், வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று எழுப்பினாள். அவன் குனிந்து அவள் காதருகில் பேசினான். சிறிது நேரத்தில் என்ன நடந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. இதுவரை குனிந்திருந்தவளை காதோடு கட்டி கொண்டு கட்டிலில் இழுத்து போட்டு அவனை கட்டி அணைத்தாள். என்ன நடக்குது என்று அவன் புரிந்து கொள்ள சில நிமிடங்கள் ஆயின. அவளின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அவன் விடுபட முயன்றான். அவனால் முடியவில்லை. ஒரு பெண்ணிடம் இத்தனை வலிமையா? இது வலிமையல்ல, வெறி. அவன் எவ்வளவு முயன்றும் அவள் விடவில்லை. அவனுக்கு ஆத்திரம் பத்தி கொண்டு வந்தது. அத்தனை வேகத்தையும் ஒன்று கூட்டி அவள் கன்னத்தில் அறைந்தான். பகுதி 43. அவள் வழி பொறுக்க முடியாமல் அவனை விட்டாள். அவன் எழுந்து பக்கத்தில் கிடந்த போர்வையை தூக்கி அவள் மீது வீசினாள். ஏ, எதுக்கு பொய் சொல்லி வர சொன்ன? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கே இது அசிங்கமா இல்ல? எனக்கு வர ஆத்திரத்தில் உன்னை கழுத்தை நெறித்தே கொஞ்சி விடுவேன் என்றான். இந்த வார்த்தை அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்று தெரியாமல் சீ என்று துப்பிவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டான். அன்று இரவே சென்னைக்கு போய்விட்டான். மறுநாள் காலையில் போலீஸ் ஆகாஷை தேடி வீட்டுக்கு வந்தது. பெரியவர் வந்தவர்களிடம் என்னவென்று விசாரித்தார். அவர்கள், பக்கத்து எஸ்டேட்காரர் மகள் நித்யா கொலை செய்யப்பட்டிருக்கா? அதற்கு காரணம் உங்க பிள்ளை ஆகாஷ் தான் என்றனர். பெரியவர் அதிர்ந்தார். ஆகாஷா? அவன் இரவுதானே சென்னைக்கு கிளம்பி போனான். இந்த பெண்ணின் சாவிற்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? எதை வைத்து இவன்தான் என்று உறுதியாக சொல்கிறீர்கள் என்றார். இந்த வீடியோ கேசட்டை போட்டு பாருங்கள். அவள் செல்லில் ஆகாஷிடம்தான் கடைசியாக பேசியிருக்கா. உங்க பையனும் அந்த வீட்டுக்கு போயிருக்கான். அதற்கு சாட்சி இந்த வீடியோ கேசட். இதை நீங்க பார்த்து விட்டு எங்கள் வேலையில் குறுக்கிடாமல் இருக்க வேண்டும் என்றார் போலீஸ்காரர். கேசட்டை போட்டு பார்த்த பெரியவர் ஆடிவிட்டார். இருந்தாலும் போலீஸ்காரரிடம், இந்த மாதிரி தவறை என் மகன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். அவனுக்கு கல்யாணமாகி மனைவி இருக்கிறாள். அதோடு இத்தனை வருடம் அவன் இங்கில்லை. இப்போதான் வரப்போக இருக்கிறான். இந்த பெண்ணை அவனுக்கு ரொம்ப தெரியாது. இந்த அளவிற்கு நடக்கும் அளவிற்கு இதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. சாட்சி பக்காவாக இருக்கு. உங்கள் பிள்ளை இரவு தான் போனார் என்று சொல்கிறீங்க. அவர் ஊருக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் இந்த கொலையை பண்ணியிருக்கலாமே. போலீஸ் எல்லா கோணத்திலும் தான் அலசி ஆராயும். நாங்கள் சென்னை போலீஸ்க்கு தகவல் கொடுத்து விடுகிறோம். அவர்கள் அரெஸ்ட் பண்ணி இங்கு கூட்டி வருவார்கள் என்றான். வேண்டாம் சார், நான் அவனை இங்கு வர சொல்கிறேன். பிறகு இங்கு வந்து உங்கள் விசாரணையை தொடங்குங்க என்றார். இத்தனை ஆதாரத்தை வைத்து கொண்டு நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நான் வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தலைமறைவாகி விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? பின் தேடிக்கொண்டு அலைய முடியும். மேலிடத்திலிருந்து எங்களுக்கு கேள்வி வரும், என்ன செய்துட்டு இருக்கீங்க என்று.
அவர் வாயாலேயே சொல்லியிருக்கார் உன்னை கொலை பண்ணிவிடுவேன் என்று. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பெண்ணை பெற்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களும் எங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. நாங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். எங்கள் கடமையை பண்ண விடுங்க சார் என்றன. உடனே ஆகாஷ்க்கு பெரியவர் ஃபோன் போட்டார். அவனிடம் விஷயத்தை கூறினார். அவன் ஆடிவிட்டான். பெரியப்பா, நான் இதை செய்யலை என்றான் அவசரமாக. எனக்கு தெரியுமடா, உன்னை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி கூட்டி வரணும் என்கிறார்கள் என்றார். ஒரு நிமிடம் பெரியப்பா என்று அவன் ஃப்ரெண்ட் முரளிக்கு உடனடியாக தொடர்பு கொண்டான். முரளி, பிரச்சனை இதுதான், என்னை இங்குள்ள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போக போகுதாம். இப்போ என்ன பண்ணுறது? சரி, நான் அவர்களிடம் பேசுகிறேன் என்று பேசினான். நானே அவனை கூட்டி கொண்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருகிறேன் என்றான். கமிஷனரை நேரில் இப்படி சொல்லவும் அவர்களும் சரி என்று செஞ்சன. இதையெல்லாம் கேட்ட ஸ்வேகாவால் தாங்க முடியவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். அவளை சமாதானப்படுத்தவே முடியவில்லை. காரில் வரும்போதே முரளியுடன் நடந்த அனைத்தையும் சொன்னான். அப்போ உன்னை வர சொல்லி இந்த மாதிரி நடந்து வீடியோ எடுத்திருக்கா, எல்லாம் திட்டம் போட்டு செய்திருக்கா. எதற்கு இப்படி பண்ணினால்? யார் அவளை கொலை செய்திருப்பா? அது தெரிகிற வரைக்கும் பிரச்சனை தான். சரி, நீ பயப்படாத. ஜாமீனுக்கு நான் வக்கீலிடம் ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டேன். நானே போய் பார்க்கிறேன். அந்த பெண் வீட்டில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கும். எனக்கு இப்போ சுவேகாவை நினைச்சாதான் கவலையாக இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா என்று இப்போதான் என்னை சிறிது நம்பினார் போல் இருந்தால் இப்போ இப்படி ஆகிவிட்டது. வீடியோவையும் அவள் பார்த்து விட்டாளாம் என்றான். எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்க போறா, நீ அந்த கவலையை விடு. இல்லடா, கல்யாண நாள் அன்னைக்கு ரிசப்ஷன் வச்சோமல்ல, அன்று வந்து சுவேகா முன்னாடி பேசினா என்று அன்று நடந்ததை சொன்னான். அன்றே அவள் மூஞ்சி சுண்டிவிட்டது. நான் சமாதானப்படுத்தினேன். அவ சரியான சந்தேக பிசாசுடா என்றான். முரளி சிரித்தான். பொண்டாட்டினா அப்படிதான் சந்தேகப்படுவா. அப்புறம் ரோட்டில் போறவளுக்கு உன்னை பற்றி என்ன கவலை சொல்லு. அப்புறம் சரிங்க, உங்ககிட்ட இப்படி பேசுறாளே, நீங்க அவளை போய் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கினா சொல்வா. தன் புருஷன் மேல் அதிக அன்பு இருக்கிறவங்க தான் பொறாமைப்படுவாங்க. எந்த பொண்டாட்டியும் இதை தாங்க மாட்டா. நீதான் அவளை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அது மாதிரி படுத்து. ஆனால் இந்த கொலையை என்னை பற்றி தெரிந்தவன் தான் பண்ணியிருக்கணும். நான் வீட்டுக்கு போனதும் தெரிந்துதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். முதலில் அந்த வீடியோவை பார்ப்போம், பின்பு முடிவெடுப்போம். நீ நன்றாக நினைவுபடுத்தி சொல். அங்கு சென்றது முதல் நீ வரும் வரை அந்த வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்களா? யாருமில்லை. ஆனால் மற்ற அறைக்குள் யாரும் இருந்தார்களா என்று நான் பார்க்கவில்லை. கீழே கூப்பிட்டு பார்த்தேன், இல்லை என்றதும் மேலே போனேன். அறை திறந்தேதான் இருந்தது. ஆனால் நான் அவள் வீட்டிற்கு போவதற்கு முன் அவள் அப்பாவிடம் பேசினேன். இவள் இப்படி மாத்திரையை போட்டுக்கொண்டேன் என்றதும் வீட்டில் இருக்கிறார்களா என்று. அவர்கள் நாமக்கல்லில் இருக்கிறோம் என்றார்கள். சரி, இது உண்மையா என்று போய் பார்த்த பிறகு அவர்களிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று இருந்தேன். இப்படி நடக்கவும் நான் பேசாமல் விட்டுவிட்டேன். இப்போ அவர்களும் சொல்கிறார்களாம். ஆகாஷ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் வீட்டில் இல்லை என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் ஆகாஷ் வீட்டிற்கு போயிருக்கான் என்று. எல்லா சாட்சியங்களும் உனக்கு எதிராகவே இருக்குது. எதையும் சந்தேகப்பட முடியவில்லை. அத்தனை சாதகமாக இருக்கு. வீடியோவை பார்த்த பிறகுதான் அந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். எந்த ஒரு முடிவும். இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தனர். போலீஸாரிடம் அந்த வீடியோவை போட சொல்லி பார்த்தார்கள். என்னடா என்றான் முரளி. இதில் இருப்பது அத்தனையும் உண்மையே என்றான். அவர்கள் வீட்டிற்கு போகலாம் என்று போனார்கள். அவள் அம்மா அப்பா அழுதார்கள். என் ஒரே பொன் இப்படி போய்விட்டாளே என்று. அவள் அறையை அலசினான் முரளி. எதுவும் கிடைக்கவில்லை. ஒன்றும் பிடிபடவில்லை. வேலைக்காரர்களை விசாரித்தான். அவர்களும் தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றனர். நித்யா டைரியை மட்டும் எடுத்துக்கொண்டான் முரளி. இதற்கிடையில் ஆகாஷுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. நித்யாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லோருக்கும் அதிர்ச்சியை தந்தது. அதை கேட்டு அவள் அப்பா அம்மா மயங்கி விழுந்தனர். இந்த அதிர்ச்சியை அவர்களால் தாங்க முடியவில்லை. கேஸ் திசை திரும்பியது. நித்யா கர்ப்பமாக இருக்கிறாள் என்று. பின் கேஸ் வேறு கோணத்தில் ஆராயப்பட்டது. இதற்கு காரணம் யார் என்று பெற்றவரிடம் கேட்டால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றன. பிரச்சனை பெரிசாகியது. பெற்றவர்கள் இதற்கு ஆகாஷ் தான் காரணமாக இருக்கணும் என்றன. முதலில் எங்களுக்கு தெரியாது என்றார்கள். ஆகாஷ் சொல்லி பார்த்தான். அங்கிள், நான் உங்கள் பொண்ணை என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதற்கு முன் நான் பார்க்கவில்லை. நான் இங்கே எஸ்டேட் வந்தே ஒரு மாதம்தான் ஆகிறது. உங்கள் பெண் 3 மாதம். இதை நீங்கள் யோசிக்க கூடாதா என்றான். நாங்கள் உன்னை நம்பவில்லை.
ஆகாஷ் எந்த பக்கமும் திரும்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். முரளிக்கோ என்ன செய்வது என்று புரியாத நிலை. பெற்றவர்கள் எந்த பக்கமும் திரும்ப முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். முரளிக்கோ என்ன செய்வது என்று புரியாத நிலை. பெற்றவர்கள் அவனை திட்டினார்கள். அவள் மாத்திரையை போட்டால் எங்களிடம் சொல்ல வேண்டியதுதானே. ஃபோன் பண்ணிவிட்டு மறைப்பதென்றால் எப்படி? உனக்கென்ன அவ்வளவு அக்கறை? என் பெண்மேல் அவள் ஏன் உன்னிடம் மட்டும் சொல்லணும்? அப்படியே சொன்னால் நீ மட்டும் எதற்கு போனாய்? இப்போ இதற்கு காரணம் நீதானே. இதை எப்படியாவது மறைத்து விடலாம் என்றுதானே நினைத்து போனேன். என் பெண் உன்னிடம் கெஞ்சி இருப்பாள், என்னை கல்யாணம் செய்து கொள் என்று. நீ முடியாது என்றதும் மாத்திரையை போடப் போகிறேன் என்று சொல்லியிருப்பா. அதனால் நீ யாருக்கும் தெரியாமல் போய் சண்டை போடு. அவள் கேட்கவில்லை என்றதும் நீ அவளை கொலை செய்து விட்டாய். இப்போ வந்து நீ இப்படி பேசுற, நீ சொல்வதை யார் நம்புவா என்றனர் பெற்றவர்களும் போலீஸ்காரர்களும். இத்தனை வருடம் பார்க்காமல் இருந்த உன்னை அவளுக்கு எப்படி தெரியும்? உன் ஃபோன் நம்பர் அவளுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு பெரிய விஷயத்தை உன்னிடம் மட்டும் ஏன் சொல்லணும் என்று ஃபோன் பண்ணினாள். தெரியாமலா பழகாமலா பண்ணியிருப்பாள். எங்களை விட நீ நெருக்கம் அவளுக்கு. ஒரே நாள் பார்த்த உன்னிடம் அவள் எப்படி இப்படி இருப்பாள்? கேசட்டில் உள்ளது போல் இது மாதிரி இதற்கு முன் நடந்திருக்காது. ஏதோ ஒரு காரணம் இருக்க போய்தான் என் பெண் இப்போ இப்படி வீடியோ எடுத்திருக்கா என்றனர். ஆகாஷார் பதில் பேச முடியவில்லை. அவன் எதை சொன்னாலும் யாரும் நம்புவதற்கில்லை சூழ்நிலை. முரளி அவள் டைரியை எடுத்து வந்தது நினைப்பு வந்தது. அதை எடுத்து பிரித்து பார்த்தான். பகுதி 44. அதில் திருப்பம் இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு அவள் ஒரு சதீஷ் என்ற பையனை விரும்பியிருக்கிறாள். அவனை சந்தித்த இடங்கள் என்று எழுதியிருந்தாள். பெற்றவரிடம் கேட்டதுக்கு இதுவும் எங்களுக்கு தெரியாது என்றனர். உங்களுக்கு எதுதான் தெரியும் என்கிறீங்க? வீட்டில் ஒரு பெண் ஒரு பையனை விரும்பியிருக்கா என்றால் பெற்றவர்கள் கவனிப்பதில்லையா என்றான் எரிச்சலாக. அவனோட ஃபோன் நம்பர் அவள் செல்லில் இருக்குமே என்று போலீஸ் கஸ்டடியில் இருந்ததை வாங்கி பார்த்தான். நம்பர் தேடுவது கஷ்டமா இல்லை. அவனை செல்லில் அழைத்ததற்கு சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. இனி இவனை செல்லில் தொடர்பு கொள்ள முடியாது என்று நினைத்து அவள் அறையை மறுபடியும் சோதனை போட்டான். எதுவும் கிடைக்கவில்லை. மலைத்து விட்டான். கேஸ் என்ன இப்படி போகிறது? எந்த பக்கம் போனாலும் முட்டுக்கட்டையாக இருக்கே. அவன் போட்டோ கூட இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஸிடம் விசாரித்து விட்டது இவனை பற்றி இவனை பற்றி தகவலும் இல்லை. அவள் போட்டிருந்த நகையை போலீசார் பெற்றவரிடம் கொடுத்தனர். முரளி பார்த்து கொண்டிருந்தான். அந்த டாலர் வடிவமைப்பு அழகாக இருந்தது. அதை கொண்டாங்க என்று வாங்கி பார்த்தான். அது லாக்கெட் அமைப்புடன் இருந்தது. அதை திறந்து பார்த்தான். அதில் ஒரு சின்ன போட்டோ இருந்தது. அவன் கண்கள் பளிச்சிட்டன. அதை பெற்றவரிடம் காண்பித்தான். இவனை தெரியுமா என்று. தெரியாது என்றனர். வீட்டில் உள்ளவர்களிடம் எஸ்டேட்டில் வேலை பார்ப்பவர்கள் அக்கம் பக்கம் என்று விசாரித்து விட்டனர். யாருக்கும் தெரியவில்லை. என்ன செய்வது? டிவி பேப்பர் என்று அவன் போட்டோவை வெளியிட்டன. இவனை தெரிந்தவர்கள் இந்த முகவரியை அணுகவும் அதற்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று. யாரும் தெரிந்த மாதிரி வரவில்லை. போனும் இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்டே குழம்பியது. நித்யா வீட்டிற்கு பால் போடும் பாட்டி ஊருக்கு போய்விட்டு அன்றுதான் வந்தார். நித்யா இறந்த செய்தி கேட்டு வீட்டிற்கு நெஞ்சிலும் தலையிலும் அடித்து கொண்டு ஓடினார். அவளை எரித்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. பாட்டி அவளின் போட்டோவிற்கு போட்டிருந்த மாலையை பார்த்து கதறிவிட்டார். மறுநாள் பால் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு திரும்பும்போது கேட்டின் உள்ளே கிடந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு மீண்டும் வீட்டின் உட்புறம் சென்றார். பாவம், பேப்பரை கூட எடுக்கவில்லை. மகள் போன தூக்கம். நித்யா போட்டோ பெரிதாக போடப்பட்டிருந்தது. அதை பிரித்து பார்த்த பாட்டி மறுபக்கத்தில் தன்னுடைய பேரனுடைய போட்டோவை பார்த்ததும் வியந்தார். இவன் பேரனா? இல்லை, என் பேரன் மாதிரியே வேறு யாரோ. என் பேரன் போட்டோவை எதுக்கு பேப்பரில் போடப்போகிறார்கள் என்று நினைத்து நித்யா அப்பாவிடம் காண்பித்து, இது என் பேரன் போட்டோ ஐயா, எதுக்கு போட்டிருக்காங்க என்றார். நித்யா அப்பா விழுக்கென்று நிமிர்ந்தார். இது உன் பேரனா பாட்டி? இவன் இங்கு வந்திருக்கானா என்றார். என்னை பார்க்க வருவான். ஆனால் கொஞ்சம் மாதமாக அடிக்கடி வந்தான். இவன் என் வீட்டிற்கு வந்திருக்கானா பாட்டி? பேச்சின் தவிப்பு இருந்தது.
வந்திருக்கான் ஐயா. சில மாதங்களுக்கு முன் எனக்கு முடியாமல் போய்விட்டது. அப்போ இவன் இங்குதான் இருந்தான். இவன்தான் பால் கொண்டு வந்து தருவான். என்ன விஷயம் ஐயா? நீங்கள் கேட்பதை பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. இந்த புள்ள தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். ஒரு சூதுவாது அறியாத பிள்ளை என்றார். நித்யா அப்பா உடனே போலீஸ்க்கு தகவல் சொன்னார். அவர்களும் உடனே வந்தார்கள். பாட்டியிடம் இன்னமும் விசாரித்தார்கள். முரளியும் உடனிருந்தான். பாட்டி போலீஸை பார்த்து மிரண்டார். என் பேரனை பற்றி எதுக்கு இப்படி விசாரிக்கிறீங்க? தப்பு எதுவும் பண்ணிவிட்டானா? பேப்பரில் ஃபோட்டோ எல்லாம் வந்திருக்கு. பாட்டி நடுங்கினார். இல்லை பாட்டி, சும்மா தான் விசாரிக்கிறோம், பயப்படாதீங்க என்று. உங்கள் பேரன் எங்கு வேலை பார்க்கிறார், இல்லை படிக்கிறாரா என்றனர். என் பேரன் வேலைதான் பார்க்கிறான், அதுவும் பெங்களூரில் என்றார். உங்கள் பேரனுடைய ஃபோன் நம்பர் இருக்கா என்றான் முரளி. இருக்குது தம்பி என்று தன் பையிலிருந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்தார். பாட்டி இந்த நம்பர் எப்போ கொடுத்தார் என்றான். இது முன்னாடி கொடுத்தது என்றார். இந்த நம்பர் தான் நித்யாவிடமும் இருந்தது. வேறு அட்ரஸ் எதுவும் இருக்கா பாட்டி? எனக்கு எதுவும் தெரியாது. என் பையனின் நம்பர் தருகிறேன், அவனிடம் கேட்டு பாருங்கள் என்று வேறு ஒரு நம்பரை கொடுத்தார். அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு முரளி பேசினான். சார், நான் சதீஷோட நண்பன் பேசுகிறேன். அவன் நம்பருக்கு போட்டால் ஸ்விட்ச் ஆஃப் என்று வருகிறது. வேறு நம்பர் எதுவும் இருக்கா? ஆமாம், வேறு நம்பர் இருக்குது, ஆனால் அது யாரிடமும் கொடுக்க வேண்டாம் என்றார். நான் பெங்களூருக்கு போகிறேன் சார், அட்ரஸும் என்னிடம் இல்லை, பிறகு எப்படி அவனை போய் பார்ப்பது என்றான் கவலை துணிக்கும் குரலில். சரி, நான் அட்ரஸ் தருகிறேன் தம்பி, நீ போய் பாரு என்றார். சரிங்க சார் என்று குறித்து கொண்டான். அன்று இரவே போலீஸ் டீம் பெங்களூர் புறப்பட்டது. ஆஃபீஸில் விசாரித்து அவன் அறைக்கு நேரில் சென்றது. போலீஸை பார்த்த சதீஷ் மிரண்டான். அவனை நேராக சேலம் கூட்டி வந்தனர். விசாரித்ததில் உண்மையை கக்கிவிட்டான். சம்பவம் நடந்தாண்டு நான் நித்யாவுக்கு ஃபோன் போட்டேன். அவள் எடுத்து நீங்கள் வாங்க, அப்பா அம்மா ஊரில் இல்லை என்றாள். சரி என்று நானும் கிளம்பி வந்தேன். ஆனால் சொன்ன நேரத்திற்கு என்னால் வர முடியவில்லை, லேட்டாக வந்தேன். பாட்டி வீட்டுக்கு போகாமல் உடனே இங்கு வந்தேன். அவள் அறைக்கு மேலே போனேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை கொலைநடுங்க வைத்தது. இவன் ஆகாஷை காட்டி இவருடன் கட்டிலில் ஒன்றாக கண்களை இறுக மூடிக்கொண்டான். எனக்கு வெறியே வந்தது. பின் இவர்கள் இருவருக்கும் சண்டை நடந்தது. பின் இவர் போய்விட்டார். இவர் போனதும் நான் இவளிடம் சென்று ஓங்கி அறைந்தேன். ஏண்டி துரோகி, எதுக்குடி நீ இப்படி பண்ணினே என்று. அவள் என்னை எதிர்பார்க்கவில்லை, நான் இப்படி திடீரென்று வருவேன் என்று. அவள், நீ எப்போ வந்த? நீ காலையில் வரவில்லை என்றதும் வரவில்லையோ என்று நினைத்தேனே என்றாள். நான் வரவில்லை என்றதும் நீ இவனை வர சொன்னியா? தினமும் நீ இது மாதிரி தான் நடக்கிறியா? அப்போ உன் வயிற்றில் வளருவது என் குழந்தை இல்லையா என்றேன். இல்லை சதீஷ், இது உன் குழந்தைதான். நான் அவருடன் தப்பு பண்ணவில்லை, அவர்தான் வந்து என்னை இப்படி பண்ணினார் என்றாள். நீ பேசியதை நான் கேட்டேனே, பிறகு எதுக்கு இப்படி பொய் சொல்ற? அவன் யார் என்றேன். அவர் யாராயிருந்தா உங்களுக்கு என்ன? நான் அவரை மணந்திருக்க வேண்டியவர். என் நேரம் உன்னை காதலித்தேன், நீ இப்போ என்னை கேள்வி கேட்கிற என்றாள். எனக்கு ஆத்திரம் வந்தது. முதலில் உனக்கு அவளோடு எப்படி பழக்கம் ஏற்பட்டது என்றான் முரளி. பாட்டி என்னை இந்த வீட்டில் பால் கொடுத்து விட்டு வா என்றார். நானும் போனேன். அப்போ இவதான் இருந்தா, என்னிடம் இவதான் முதலில் பேசினா. நான் பயந்தேன். இவள் வீட்டை பார்த்தே. இவள் என்னிடம் இனிமையாக பேசினால் எனக்கு அடிமனதில் பயம் இருந்தாலும் இவளுடன் பேசி பழகுவது எனக்கும் பிடித்திருந்தது. பகுதி 45. அடிக்கடி நாங்கள் சந்தித்தோம். காதல் கைகூடாது என்று தெரிந்ததும் நான் இவளிடம் உண்மையான காதல் கொண்டேன். அதற்காக நான் காதலிக்க மாட்டேன் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. எனக்கும் இவள் மேல் பிரியம் இருந்தது. நான் அடிக்கடி இந்த ஊருக்கு வந்தேன். இவள் என் அப்பா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஆசைப்படியே கல்யாணம் நடக்கும் என்றாள். சரி, நீ அதற்கு பிறகு என்ன செய்தாய்? இப்படியே எங்கள் வாக்குவாதம் தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் பேச்சு எல்லை மீறியது. நான் அவள் மீது சந்தேகப்பட்டு பேசினேன். அந்த நிலையில் பார்த்த எனக்கு எப்படி சந்தேகம் வராமல் இருக்கும்? அவள் இப்போ இந்த குழந்தை வேண்டாம் என்றாள். நான் என்றைக்கிருந்தாலும் நாம் கல்யாணம் செய்துதானே ஆகணும், வீட்டிலும் சொல்லித்தானே ஆகணும், இதை நாம் பயன்படுத்தி கொள்வோம் என்றேன். அவள் வீட்டிற்கு தெரிந்து பிரச்சனையாகி எப்போ நம் கல்யாணம் நடப்பது? அதற்குள் மாதங்கள் ஆகிவிடும் என்றாள். இதை பற்றி பேசி முடிவெடுக்கத்தான் வந்தேன். வந்த இடத்தில் இப்படி நடந்தது. நான் இதற்குத்தான் இந்த குழந்தை வேண்டாம் என்று சொன்னியா? உன் பணக்கார புத்தியை காண்பித்து விட்டாயே என்று திட்டினேன். அவளுக்கும் கோபம் வந்தது. ஆமாண்டா, நான் பணக்காரிதான், உன்னை ஆட்டவும் பிச்சைக்காரி இல்லை. உன் நிலைமை தெரிந்தும் காதலித்தேன் பாரு, என்னை சொல்லணும். இப்போ வந்துட்டு போறான் பாரு, அவன் ஆம்பளை, நீ இருக்கியே,
அவன் எத்தனை பணக்காரன் தெரியுமா? அவன் எப்படி இருக்கிறான்? நான் அவன் வேண்டுமென்று கேட்டு அவன் முடியாது என்று சென்று விட்டான். அவன் பொண்டாட்டியை எப்படி மதிக்கிறான்? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை சந்தேகப்படுற என்று அவளும் கத்தினாள். இருவரும் சற்றும் யோசிக்கவில்லை. நான் உன்னை சந்தேகப்படுறேனா? கண்ணால் பார்த்ததையே நீ இப்படி பேசினா எப்படி? இதை எந்த ஆம்பளை தான் பொறுப்பான்? நீ என்னிடத்தில் இருந்தா சந்தோஷப்படுவியா? நான் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் உன் செயலை நான் பாராட்ட வேண்டுமா? ஒரு புழுவை விட என்னை கேவலமாக நினைக்கிற என்றேன். ஆமாம், எனக்கு உன்னை பிடிக்கல. எத்தனை பெரிய இடத்திலிருந்து எல்லாம் மாப்பிள்ளை வந்தார்கள் தெரியுமா? நான் வேண்டாம் என்றேன் உனக்காக. நீ இத்தனை பேசின பின்னாடி உன்னை நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன், நீ போகலாம் என்றாள் தெனாவட்டாக. பேச்சில் அத்தனை அலட்சியம், திமிர், ஆணவம் எல்லாம் இருந்தது. நான் அவள் மேல் வைத்த பாசத்தை மறந்தேன், காதலை மறந்தேன். நான் அவள் கூட இருந்து அந்த பொன்னான தருணத்தை மறந்தேன். அவளின் கழுத்தை பிடித்து நெரித்தேன். அவள் கத்தினாள், உன்னை மாறி பெண்கள் இருக்கவே கூடாது. இனி காதலிக்கிறேன் என்ற பெயரால் என்னை அலைகழிச்சு என் மனசை கொன்று என் உணர்வுகளுடன் விளையாடுறியா? நீ என் உயிரா நினைத்தேன் உன்னை? நான் இதுவரை பொய் சொல்லியிருக்கேனா? என் நிலைமை பற்றி உன்னளவுக்கு பணமில்லாமல் போகலாம், ஆனால் என்னிடம் நம்பிக்கை இருக்கு. அதைவிட தன்மானம் இருக்கு. பணம் இல்லாதவன் எல்லாம் மானம் கெட்டவனா? பொண்டாட்டி அவன் கூட எப்படி இருந்தாலும் பொறுத்து போகணுமா? பணம் இருந்தால் என்ன தப்பு வேணாலும் செய்யலாமா? இப்போ நான் செய்யறேண்டி தப்பு என்று இறுக்கமாக கழுத்தை நெறித்தேன். சில நிமிடங்களில் அவள் துடிப்பு நின்றது. சொல்லிவிட்டு அழுதான். எனக்கு பயம் வந்தது. உண்மையிலேயே அவள் இறந்து விட்டாள். இப்படி உடனே செத்து விடுவாள் என்று எனக்கும் தெரியவில்லை. சிறிது நேரம் அழுந்தேன். பிறகு நாம் இங்கு இருக்கக்கூடாது என்று நான் ஊருக்கு போய்விட்டேன். நான் ஊருக்கு போயும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நானே இந்த கையாலேயே என் தேவதையை கொன்றுவிட்டேனே என்று துடித்தேன் என்று அழுதான். நித்யாவின் பெற்றோர்கள் இதை கேட்டு அழுதார்கள். தன் மகளின் நடத்தை இத்தனை மோசமானதா என்று. பின் அவர்களே, இந்த பையனை விட்டுவிடுங்கள், நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கி விடுகிறோம். இவனின் எதிர்காலம் எங்களால் பாதிக்கக்கூடாது. என் பெண்ணால் இவன் வாழ்க்கை கெட்டது. அவளை கொன்றது கொன்றதுதான். இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதினால் என் பெண் உயிருடன் திரும்பி வர போறாளா? அது இல்லை. பிறகு எதற்கு கேஸ் கோர்ட் என்று? அவள் தற்கொலைதான் பண்ணி கொண்டாள் என்று கேஸை முடித்து விடுங்கள், நாங்கள் வாபஸ் வாங்கி கொள்கிறோம் என்றார். அவனோ, இல்லை, எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்கள். அவள் இல்லா உலகில் எனக்கு வாழ விருப்பமில்லை. நான் இனி இருக்கக்கூடாது. நான் தற்கொலை பண்ணிக்கத்தான் நினைத்தேன். என் முடியாத அப்பா, அம்மா, பாட்டி எல்லோரும் என்னை நம்பித்தான் இருக்காங்க. என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. எனக்கு தண்டனை கொடுங்கள். என்னால் அவளை பிரிந்து இருக்க முடியாது என்று அழுதான். எல்லோருக்கும் கண் கலங்கியது. பாவம், இவன் ஒரு அப்பாவி. வெள்ளிந்தியான மனது, எதையும் சச்சென்று நம்பும் மனம், கள்ளம், கபடமில்லாத பேச்சு. அவன் எதையும் மறைக்கவில்லை. காதலின் சக்தி அவனை இந்த நிலைக்கு தள்ளியது. இப்போது மனமுடைந்து அலறான். நித்யாவின் அப்பா, சதீஷ், நீ அழாத. உன்னிடத்தில் நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன். இருந்தாலும் என் செல்ல மகள் போய்விட்டாள். அவள் கர்ப்பம் என்றதுமே என் மனம் நொறுங்கிவிட்டது. அவள் மேல் இருந்த பாசம் சற்றென வடிந்தன. இருந்தாலும் நீ அதற்கு நான் தான் காரணம். நாங்கள் இருவரும் காதலித்தோம் என்று சொல்லி என் மனதில் பாலை வார்த்த. இனி நீ எங்கும் போக வேண்டாம். வேலைக்கு எங்களுக்கும் யாரும் இல்லை. நீ என் மருமகனாக இல்லாட்டியும் மகனாக இரு. என் வீட்டில் உனக்கு எந்த குறையும் வராமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இந்த எஸ்டேட்டை கவனிக்க எனக்கும் முடியவில்லை. அதுக்காக நீ இப்படியே கடைசி வரை இரு என்று நான் சொல்லவில்லை. உனக்கு நானே பெண் பார்க்கிறேன், நீயும் வாழ வேண்டும் என்றார். ஐயோ நித்யா, நான் உனக்கு கொடுத்த தண்டனையை விட நீ எனக்கு கொடுக்கும் தண்டனை அதிகம். இப்படி ஒரு உறவை விட்டு உன்னை அனுப்பிவிட்டேனே. நீ சொன்னது போல் கண்டும் காணாதது போல் இருந்திருக்கணுமோ? நான் எப்படி உன் வீட்டிற்குள் நுழைவேன் என்று அழுதான். சதீஷ், நீ அதையெல்லாம் மறந்துடு. நாங்கள் தானே உன்னை கூப்பிடுகிறோம். என் மகளின் இழப்பை ஈடு செய்ய நீ வந்துதான் ஆகணும். சார், நான் வரமாட்டேன். மரண தண்டனையை விட இது கொடுமையானது. அவள் நடமாடிய வீட்டில் அவள் இல்லாமல் நானா? என்னால் முடியாது என்றாள். இல்லை சதீஷ், நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவாக எடு. இப்போ நீ வீட்டுக்கு போ. இந்த மனநிலையில் யோசித்தால் உணர்ச்சிகளுக்குத்தான் அதிக இடம் தர முடியும். ஒரு வாரம் அவகாசம் எடுத்துக்கோ. பெங்களூரில் பார்க்கும் வேலையை
இங்கு பார்ப்பதாக நினைத்துக்கொள் என்றார். சதீஷ் போய்விட்டான். நித்யா அப்பா ஆகாஷிடம் மன்னிப்பு கேட்டார். நான் உங்களை தப்பா நினைத்து விட்டேன் தம்பி, என் சூழ்நிலை அப்படி நினைக்க வைத்தது என்றார். பரவாயில்ல அங்கிள், நீங்கள் செய்தது தப்பு ஒன்றுமில்லை. உங்களிடத்தில் யாராக இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள். நான் தப்பாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றபடி போலீஸ் ஸ்டேஷனிலிருந்து ஃபார்மாலிட்டிஸை முடித்து கொண்டு எல்லோரும் வீடு திரும்பின. ஆகாஷுக்கு வீடு செல்லவே மனமில்லை. ஸ்வேகா எத்தனை கேள்வி கேட்பாளோ என்று. நான் சொல்வதை நம்பவில்லை என்றால் என்ன செய்வது? அவன் யோசனையோடு வீட்டிற்கு சென்றான். வீட்டில் எல்லோர் முகத்திலும் கலவரம் இன்னும் தெளியவில்லை. எங்கே கண்ணீரை வெளிக்காட்டினால் உடைந்து விடுவானோ என்று அத்தனை பேரும் சமாளித்தனர். ஆனால் ஸ்வேகாவால் அப்படி இருக்க முடியவில்லை. அவனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஸ்வேகா, இங்க பாரு, எனக்கு ஒன்றுமில்லை, நான் வந்துவிட்டேன், நீ அழாத, எனக்கு கஷ்டமா இருக்கு என்ற அவள் தலையை தடவி கொடுத்தான். அவளின் அழுகை குறைந்ததை தவிர நிற்கவில்லை. அவன் அம்மா, போடா போய் குளித்து விட்டு வா, அவளும் சாப்பிடாமல் இருக்கிறாள், நாங்கள் எவ்வளவோ சொல்லிவிட்டோம், கேட்கவில்லை என்றார். இவனும் குளித்துவிட்டு வந்து சாப்பிட அமர்ந்தான். ஸ்வேகாவை வா என்று கூப்பிட்டான். இருவரும் சாப்பிட்டதும் அவன் பெரியப்பாவிடம், பெரியப்பா நான் என்று தொடங்கும் போதே, உன்மேல் எங்களுக்கு நம்பிக்கையே இருக்கு, இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாய் என்று எங்களுக்கு தெரியும். இனியும் இதை பற்றி யாரும் பேச வேண்டாம். இரண்டு நாளாய் வேண்டிய மட்டும் மனவேதனையை அனுபவித்து விட்டாய். போய் ரெஸ்ட்.